பயிற்சி 1.1 மூணாவது கணக்கு பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம பார்த்தா ஞாபகப்படுத்துறேன், அட்ஜாயின் ஆஃப் ஏ ஈக்குவல் டு கேபிட்டல் ஏஜே டிரான்ஸ்போஸ் ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1/(T)A அட்ஜிஏ. அதாவது பார்த்தீங்கன்னா அட்ஜாயின் ஏங்கிறது இணைக்காரணி அணியினுடைய டிரான்ஸ்போஸ் எடுத்தால் கிடைக்கக்கூடியது. ஏ இன்வெர்ஸ் என்பது 1/(T)A அட்ஜாயின் ஏ. ஸோ ஏ இன்வெர்ஸ் கணக்கு மாடல் ஏற்கனவே செஞ்சுருக்கோம். இப்போ அதே மாடலில் பயிற்சியில் இருக்கக்கூடிய மூணாவது கணக்கு பாருங்கள். எஃப் ஆஃப் ஆல்ஃபா அப்படிங்கிற ஒரு அணிக்கோவை கொடுத்துருக்காங்க, அணி கொடுத்துருக்காங்க. காஸ் ஆல்ஃபா 0, சைன் ஆல்ஃபா 0, 1, 0, மைனஸ் சைன் ஆல்ஃபா 0, காஸ் ஆல்ஃபா. ஸோ நம்ம நிரூபிக்க வேண்டியது எஃப் ஆஃப் ஆல்ஃபாவோட நேர்மாறு இன்வெர்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபான்னு சொல்லி நம்ம நிரூபிக்கணும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த பேசிக் தெரிஞ்சிருக்கணும். இதில் சைன் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு மைனஸ் சைன் ஆல்ஃபா, காஸ் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா. ஒற்றை சார்பு இரட்டை சார்பு, சைனுக்கு மைனஸ் எடுக்கும்போது மைனஸ் சைன் ஆல்ஃபா வரும், காசுக்கான எடுத்தோம்னா ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா தான் கிடைக்கும் நமக்கு. ஸோ ஏற்கனவே நம்ம இது பார்த்தது தான். பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரைட் ஹேண்ட் சைட் நம்ம முதல் எடுத்துக்கிறேன், எஃப் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா கண்டுபிடிக்கிறேன். ஸோ காஸ் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா, எஃப் ஆஃப் ஆல்ஃபாக்கும் எஃப் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபாக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம், எஃப் ஆஃப் ஆல்ஃபானா உள்ள எல்லாமே ப்ளஸ் ஆல்ஃபா அப்படியே இருக்குது, எஃப் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபானா ஆல்ஃபாவுக்கு பதில் மைனஸ் ஆல்ஃபா உள்ள பிரதிடுறோம். ஸோ பிரதி விடும்போது பார்த்தீங்கன்னா காஸ் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா மாறிடுது, சைன் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா வந்து மைனஸ் சைன் ஆல்ஃபாவும் மாறியது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் சைன் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா, சைன் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபானா மைனஸ் சைன் ஆல்ஃபா, ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கா ப்ளஸ் சைன் ஆல்ஃபா மாறியது. இது சமன்பாடு 1 வச்சுக்கிடுவோம். ஸோ அடுத்தது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய எஃப் ஆஃப் ஆல்ஃபா இன்வெர்ஸ் என்ன அப்படிங்கிறது பார்க்க. ஸோ எஃப் ஆஃப் ஆல்ஃபா இன்வெர்ஸ் என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். இன்வெர்ஸ் ஃபார்ம் அப்படி எஃப் ஆஃப் ஆல்ஃபா இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1/(F(α)) (1/(F)) எஃப் ஆஃப் ஆல்ஃபா இன்ட்டு அட்ஜ் ஆஃப் எஃப் ஆஃப் ஆல்ஃபா. ஸோ மட்டு எஃப் ஆஃப் ஆல்ஃபா அல்லது அணிக்கோவை எஃப் ஆஃப் ஆல்ஃபா கண்டுபிடிக்கிறேன், இதனுடைய அணிக்கோவை மதிப்பு கண்டுபிடிக்கிறேன். ஸோ வழக்கம் போல் நம்ம லேப்லாஸ் விரிவாக்கம் படி பண்ணலாம். காஸ் ஆல்ஃபா இன்ட்டு அதனுடைய இணைக்காரணி அணி 0 இன்ட்டு அடுத்து சைன் ஆல்ஃபா இன்ட்டு எடுத்து கண்டுபிடிக்கிறேன். ஸோ காஸ் ஆல்ஃபா இன்ட்டு டவுன் ஆயிரம் மைனஸ் அப்பாரோ போட்டிங்கன்னா காஸ் ஆல்ஃபா கிடைக்கும், 0 இன்ட்டு இது எல்லாமே 0 ஆயிரும். இங்கே சைன் ஆல்ஃபா இன்ட்டு சைன் ஆல்ஃபா. ஸோ காஸ் ஸ்கேட் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஸ்கேட் ஆல்ஃபா ஆன்சர் 1. ஸோ அணிக்கோவை மதிப்பு நாட் ஈக்குவல் டு 0, அப்போ இதனுடைய இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அட்ஜாயின்ட் ஏனுடைய ஃபார்முலா ஏற்கனவே எழுதி காட்டுறேன், ஏஐஜே டிரான்ஸ்போஸ். ஸோ எஃப் ஆஃப் ஆல்ஃபா கணக்கில் கொடுத்துருக்கதை எடுத்து எழுதி காட்டியிருக்கேன். ஸோ இதனுடைய நம்ம சேர் பண்ணி கண்டுபிடிக்கிறோம், அட்ஜிஏ அட்ஜ் ஆஃப் எஃப் ஆஃப் ஆல்ஃபா. ஸோ அப்போ நாலு மூளை உறுப்புகளினுடைய இதை வச்சு பாருங்கள், நாலு மூளை உறுப்புகளினுடைய இணைக்காரணியை எடுத்து எழுதியிருக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 2 ரோவாக நான் எடுக்க போகிறேன், எடுத்துகிட்டு டவுன் ஆரோ மைனஸ் அப்பாரோ. ஸோ டவுன் ஆரோனா காஸ் ஆல்ஃபா, இங்கே மைனஸ் 0 வந்துடும், இதில் 0, 0 ரெண்டுமே 0. ஸோ டவுன் ஆரோ மைனஸ் அப்பாரோ நான் கண்டுபிடிச்சிருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். காஸ் ஆல்ஃபா 0, சைன் ஆல்ஃபா 0, 1, 0, மைனஸ் சைன் ஆல்ஃபா 0, காஸ் ஆல்ஃபா நமக்கு கிடைக்கும். இதனுடைய டிரான்ஸ்போஸ் இதுதான் ஏஐஜேங்கிற அணி, இதனுடைய டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா காஸ் ஆல்ஃபா 0, மைனஸ் சைன் ஆல்ஃபா 0, 1, 0, சைன் ஆல்ஃபா 0, காஸ் ஆல்ஃபா கிடைக்கும். இது வந்து நம்ம சேர் பண்ணி மட்டும் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ எஃப் ஆஃப் ஆல்ஃபா இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1/(F(α) அணிக்கோ எஃப் ஆஃப் ஆல்ஃபா இன்ட்டு அட்ஜாயின்ட் ஆஃப் எஃப் ஆஃப் ஆல்ஃபா. ஸோ 1/ அணிக்கோவை மதிப்பு வந்து 1. ஸோ அட்ஜாயின்ட் கண்டு எழுதியிருக்கேன். ஸோ எஃப் ஆஃப் ஆல்ஃபா இன்வெர்ஸ் ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா 0 மைனஸ் சைன் ஆல்ஃபா 0, 1, 0, சைன் ஆல்ஃபா 0, காஸ் ஆல்ஃபா. இது சமன்பாடு 2. ஸோ சமன்பாடு 1 சமன்பாடு 2லேருந்து பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் ஆல்ஃபா இன்வெர்ஸும் எஃப் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபாவும் ஈக்குவலாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா நேர்மாறணியினுடைய பண்புகள். ஸோ அணிக்கோவை ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1/ அணிக்கோவை ஏ. ஸோ ஏவோட நேர்மாறு கண்டுபிடிச்சா அதனுடைய தலைகீழ் தான் நமக்கு கிடைக்கும். அடுத்தது ஏ டிரான்ஸ்போஸ் ஹோல் இன்வெர்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வெர்ஸ் டிரான்ஸ்போஸ். டிரான்ஸ்போஸ் எடுத்து இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சாலும் சரி, இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சாலும் உடைய எப்படி தான் இருக்கும், சமமாக இருக்கும். லாம்டா ஏ ஹோல் இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1/λ ஏ இன்வெர்ஸ். இது முக்கியமான பண்பு. ஸோ ஒரு அணிக்கு முன்னாடி ஒரு மாறிலி இருந்தால் அப்போ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கும் போது மாறிலியினுடைய நேர்மாறு 1/λ. ஸோ ஏஐனுடைய இன்வெர்ஸ் தனியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ 5 × A இன்வெர்ஸ் அப்படின்றதா 1/5 × A இன்வெர்ஸ், அவ்வளோதான். ஸோ அடுத்த கிளாஸில் பார்க்கலாம்.